ஒரு பங்கு அளவு பாசிப்பருப்பு, ஒரு பங்கு அளவு கடலைப்பருப்பு, ஒரு பங்கு அளவு துவரம்பருப்பு, இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒரு 2 கரண்டி அளவுக்கு மிளகு, அதுக்கப்புறம் 1 கரண்டி அளவுக்கு வெந்தயம், 2 கரண்டி அளவுக்கு சீரகம், 3 கரண்டி அளவுக்கு கொத்தமல்லி, வர கொத்தமல்லி. இதை வந்து நல்லா நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியாக வறுத்து வச்சுக்கணும். இந்த மிளகு, சீரகம், வெந்தயம் இதையும் வந்து நல்லா தனியாக வறுத்து வச்சுக்கணும். அது நல்ல மணம் வந்ததுக்கப்புறம், வெடித்ததுக்கப்புறம் அதையும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த 3 பருப்பையும் வந்து நல்ல சிவக்க வந்து நல்ல வறுத்துக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் அந்த சாம்பார் பொடி வந்து ஒரு 4 மாதம் வரைக்குமே அது ஒன்றும் பண்ணாது. சரியாக வறுப்படாமல் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக பூச்சிகள் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். அப்புறம் நம்ம இதெல்லாம் நல்லா ஆற வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 1/4 படி அளவுக்கு மிளகாய் இதையும் நல்லா வறுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதை மிஷினில் கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு மணமுள்ள சாம்பார் பொடி நம்ம தயாரிச்சுக்கலாம் வீட்டிலேயே. இதை நம்ம பயன்படுத்தி எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம்.